சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். டிசம்பர் 2020 இதோடைய டீட்டெயில் ப்ரிடிக்ஷன்ஸ் தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஹாரோஸ்கோப் சார்ட்டில் டீட்டெயிலாக ஒரு ஒரு பிளானட் எந்தெந்த டேட்டில் ட்ரான்ஸிட் ஆகுது, எந்த இடத்துல பொசிஷனாக இருக்குது, அதோடைய பலன்கள் என்ன அப்படிங்கிற ஒரு பலன்களை டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். 2021 நியூ இயர்க்கு உண்டான பலனையும் இது மாதிரி தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ டீட்டெயில் அனாலிசிஸ் 2020 டிசம்பர் மந்தோடைய பலனை நம்ம பார்ப்போம். மகர ராசி டிசம்பர் மாதம் 2020 பலன்கள் எப்படி இருக்குன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ மகரமை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியில் ஜென்ம சனி, இப்போ ஜென்ம குரு ரெண்டும் வந்திருக்கு. ஏதாவது நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் எப்படி இருக்கும் டீட்டெயிலாக பார்ப்போம். இதான் மகர வீடு. மகரம் அப்படிங்கிற வீடு வந்து அதாவது காலபுருஷன் மேஷம்லேருந்து மீனம் வரை எண்ணி பார்த்தீங்கன்னா மகரம் வந்து 10வது வீடு. இதுதான் தொழில் வீடுன்னு சொல்லுவாங்க. மகரம்லேயே சனி இருக்கார். ஸோ அந்த வீட்டுக்கு அதிபன் சனி அங்கே இருக்கார், குருவோடு இணைஞ்சிருக்கார். இது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக, இப்போது உங்கள் வீட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா பாசிட்டிவாக நெகட்டிவாக, அதோட குரு குருனா ஒரு குட் அட்வைசர் கூட இருந்தார்னா பாசிட்டிவாக நெகட்டிவாக, அது பாசிட்டிவ் தான். ஸோ அந்த வகையில் மகரமை பொறுத்த வரைக்கும் சனி அதிபனாக இருந்து அந்த இடத்துல இருக்கிறதுனால உங்கள் இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள்னு அர்த்தம். ஸோ உங்களுடைய திட்டங்களை நீங்கள் பிளான் பண்ண முடியுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்சி, சுயமாக முடிவெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, நீங்கள் நினச்சதை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, இதை தான் அந்த சனி கொடுக்க போகிறார். ஸோ சனி எல்லா வயதினருக்கும் இதை பண்ணுவார். இதில் என்னென்னா இந்த ஏழரை சனி ஜென்ம சனியாக இருக்கிறதுனால முதல் சுற்று இந்த 30க்குள்ளே இருக்கவங்களுக்கு நீங்கள் அந்த பர்த் சார்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா சனி எங்கே டிகிரியில் இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த வயதை கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அப்ராக்சிமேட்லி 30 வயதுக்குள்ளே உள்ளவங்களுக்கு இந்த ஃபஸ்ட் ஹவுஸில், அதாவது சாரி ஃபஸ்ட் ரவுண்டில் இந்த ஏழரை சனி வரதுனால சுயமாக முடிவெடுக்க வைக்கும். அந்த முடிவில் சிலது தவறாகவும் போகும், சிலது அனுபவங்களை கொடுக்குற மாதிரி இருக்கும். அனுபவங்கள் நல்லது தான், ஆனால் அந்த அனுபவங்களை திரும்ப திரும்ப நீங்கள் அனுபவிக்கக்கூடாது. அதனால் ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுக்கும்பொழுது பெரியவங்களுடைய பேச்சை நீங்கள் கேட்குறது நல்லது. உங்களுடைய கல்வி திட்டங்களாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையை துணையை பற்றின ஒரு முடிவாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வேலை அல்லது தொழில் பற்றின ஒரு முக்கிய முடிவாக இருந்தால் உங்களுடைய பேரண்ட்ஸ் அல்லது வெளிவிஷயத்தை கேட்டு செய்வது நல்லது. மகரமை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹவுஸ், 30 இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்க இந்த சனி இங்கே ஃபஸ்ட் ஹவுஸில் இருக்கிறதுனால மிடில் ஏஜ் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான காலம். ஏன் இந்த ரீசன் நான் சொல்கிறேன்னா, சனி இங்கே பொசிஷன் ஆன பிறகு இங்கேருந்து சுக்ரன் வந்து உங்களுக்கு 10th ஹவுஸை கனெக்ட் பண்ணியிருக்கு. உங்களுடைய கர்மஸ்தானம், உங்களுடைய டிசிஷன், நீங்கள் யார் என்னவாக இருக்க போகிறீங்க, எப்படி வேலை பண்ண போகிறீங்க, எப்படி உங்கள் தொழில் முடிவுகள் எடுக்க போகிறீங்கன்றதெல்லாம் இந்த சுக்ரன் தான் டிசைட் பண்ணும். அது 10th ஹவுஸில் இருக்கிறதுனால டிசம்பர் மந்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு வாழ்க்கையில் ஒரு சுபமான ஒரு முடிவாக இருக்கும், வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முடிவாக இருக்கும், உங்களுடைய வளமைக்கு ஒரு முயற்சி எடுக்கிற முடிவாக இருக்கும், உங்களுடைய செல்வ வளம் பெருகக்கூடிய ஒரு முடிவாக இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியும். இப்போது மகரத்தை பொறுத்த வரைக்கும் திருமண பலன்கள் ஏதாவது நல்லா இருக்கா, அதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்கா? குருவுடைய பார்வை 7வது இடத்துல குரு பார்வை இருந்தால் திருமண பேச்சுகள் சுபம்னு அர்த்தம். சனி ஃபஸ்ட் ஹவுஸில் இருக்கிறதுனால விரும்பிய வாழ்க்கையை தேர்வு செய்கிறதுக்கு ஒரு பலன் இருக்குன்னு அர்த்தம். ப்ளஸ் இந்த மகரத்தை பொறுத்தவரைக்கும் சுக்ரன் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால டிசம்பர் 1st ஒரு ரஃப்லி ஒரு 10th டிசம்பர் வச்சுங்களேன், இந்த 10வது தேதி டிசம்பர் மாதத்து வரைக்கும் உங்களுக்கு ஒரு சுப பேச்சுகளுக்கு ஒரு கை கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு நிச்சயம் பண்ணுறீங்க, ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான கால அளவு நம்ம எடுத்துக்கலாம். மகரமை பொறுத்த வரைக்கும் சூரியன் புதன் வந்து 11th ஹவுஸில் இருக்கிறது அட்வான்டேஜ், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும்னு அர்த்தம். 12th ஹவுஸில் இந்த ரெண்டு கிரகங்களும் மூவ் பண்ணிவிடுவாங்க. எப்போனா 15th அண்ட் 17th சூரியன் புதன் ரெண்டு கிரகமே உங்களுக்கு ராசிக்கு 12வது இடத்துல நகரும். ஸோ செகண்ட் ஹாஃபில் டிசம்பரில் ரொம்ப மேஜர் டிசிஷன்ஸ் எடுக்கும்போது மிக கவனமாக இருக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு குறிப்பாக நான் சொல்கிறேன், வாகனங்கள் வாங்கிறதுக்கு சரியான காலமானு கேட்டிங்கன்னா செவ்வாய் வந்து 3-4வது இடத்துல பிரவேச காலம் இருக்கிறதுனால வெஹிக்கிள்ஸ் வாங்கும் போது உங்கள் குலதெய்வத்தை வணங்கி எடுங்க. ஏன்னா ஜென்ம சனி இருக்கிறதுனால சில பேருக்கு வந்து வாகன அதிர்ஷ்டங்கள் உண்டு செய்யும். பேர்த் சார்ட்டில் சனி நெகட்டிவாக இருந்ததுன்னா இந்த வாகனங்கள் சில பேருக்கு அதிர்ஷ்டத்தை குறைவாகவும் கொடுக்கும். ஸோ உங்களுடைய பேர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணி குலதெய்வ வழிபாடு செஞ்ச பிறகு வாகனம் எடுக்கிறது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய அட்வைஸாக நான் சொல்கிறேன். மகரம் ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் கண்டிப்பாக தேவையான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி எஸ். ஜென்ம சனி இருக்கும்பொழுது சில மனிதர்களால் தான் என்ன நினைக்கிறோம், என்ன சிந்திக்கிறோம், குழப்பமாக இருக்கா, தெளிவாக இருக்கமான்ற அந்த நிலைக்கு போக முடியாது. பலவிதமான மனக்குழப்பங்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருந்தால் பாதகமான பலன்கள் கிடையாது. குரு சனி கூட்டணி இருக்கிறதுனால ரெண்டும் மோதும். இது வந்து சமமான கோள்கள், பகை கோளும் கிடையாது, நட்பு கோளும் கிடையாது, சமமானவர்கள். இவருக்கு ஒரு அறிவு இருக்குன்னா அவருக்கு ஒரு அறிவு இருக்குது, இவருக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குன்னா அவருக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. அந்த மாதிரி சமமான கோள்களாக இருக்கிறதுனால மோதல் போக்கை கடைப்பிடிக்கிறதுக்கு எண்ணங்களில் வந்து பலவிதமான கன்ஃபியூஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிதானமாக யோசித்து உங்களுடைய ஹெல்த்தையும் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி மெம்பர்ஸையும் நீங்கள் காப்பாற்ற வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது.
எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே யோசித்து நிதானமாக எடுக்கிறது நல்லது அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக ஜென்மசனி வரும்போது பல பேர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளிநாடுகளில் போய் படிக்கிறது, வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறது, ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு தனியாக வசிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ ஜென்மசனி தான் என்ன, தனிமை, மனிதனை வந்து தனிமைப்படுத்தப்படுறது. ஒரே வீட்டில் வந்து தனியாக ஒரு ரூமில் இருக்கிறாங்க, இல்லை ஒரே ஊரில் தனித்தனியாக வீடுகளில் இருக்கிறாங்க, ஒரே வீடாக இருக்கும், ரெண்டு ரூமில் தனியாக இருப்பாங்க, அந்த மாதிரி தனிமை அப்படிங்கிறது தான் அந்த ஜென்மசனி கொடுக்கும். வேலையிலையும் அப்படி தான் இருக்கும், வேலை பலு அதிகரிக்கும், வேலையே ஃபுல்லாக செய்ய வேண்டிய சூழ்நிலை கூட வரும், ஃபேமிலி டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் நினச்சி கவலைப்பட வேண்டாம். கடவுள் நமக்கு வாழ்க்கையில் கொடுக்குற காலங்கள் வந்து சிலது நல்ல காலமாக இருக்கும், சிலது சந்தோஷ காலம், சிலது நமக்கு தேவையான உழைப்பு அப்படின்னு இருக்கும். எதையுமே ஈஸியாக எடுத்துக்கிறது பழகிட்டிங்கன்னா இட் வில் பி பெட்டர் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். மகரம் ஓவராலாக நமக்கு ரீடிங் என்ன தெரியுதுன்னா, இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் கவனமாகவும் சில விஷயங்களை தைரியமாகவும் பண்ணக்கூடியதுக்கு ஒரு இண்டிபெண்டன்சி கிடைக்கிறதுக்கு இந்த வாய்ப்புகளை சனி உண்டு செய்வார். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது டீட்டெயில் அனாலிசிஸ், ஒரு மாதத்துடைய அந்த கிரக பலன்கள் எப்படியெல்லாம் டிரான்ஸிட் ஆகுது, அதோடைய பலன்கள் எப்படி கொடுக்க போகுது, உங்கள் லக்னம்க்கு எப்படி வேலை செய்யும், ராசிக்கு எப்படி வேலை செய்யுன்றதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது உங்கள் பர்சனல் சார்ட்டை நீங்கள் இதோட கம்பேர் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக இருக்கும். அப்போது நீங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை கம்பேர் பண்ணுறதுக்கு தான் உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருக்கேன். ப்ளஸ் உங்களுக்கு வந்து இதையும் தவிர ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன், ஏன்னா 2021 வரப்போகுது, ஸோ புதிய முடிவுகள் எடுக்கணும், வாழ்க்கையில் கரியரை பற்றின ஒரு டிசிஷன் எடுக்கணும், இல்லை ஃபேமிலி லைஃப், மேரேஜ் லைஃப், எஜுகேஷன், உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய பேரண்ட்ஸ், உங்களுடைய ப்ராப்பர்ட்டி, ஆன்செஸ்டர்ஸ் ப்ராப்பர்ட்டி, இல்லைனா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற ஐடியா இருக்குது, கார் வாங்குற ஐடியா இருக்குது, ஸோ வெஹிக்கல்லாம் இப்போ நம்ம எடுக்கலாமா, நம்மளோட நேரம் உண்மையிலேயே 2021 பெட்டராக இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது அதில் வந்து ஒரு இண்டிகேஷன்ஸ் இருக்கா, எதுலையாவது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுமா, இல்லை தைரியமாக ஏதாவது நம்ம ஃப்ரண்ட் ஃபார்வர்டில் பண்ண முடியுமா, இப்படிங்கிற ப்ரிடிக்ஷன் உங்கள் ஹாரோஸ்கோப்பு, அதாவது உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்புக்கு அந்த மாதிரி ப்ரிடிக்ஷன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்கள் அது நியூமராலஜிக்காக, இல்லை வாஸ்து ஆர் ஃபார் ஆஸ்ட்ராலஜி, இல்லை மேரேஜ் மேட்சிங், இல்லை உங்களோட திருமணம் பற்றின சில ரகசியங்கள் தெரியணும், ஏன்னா அதில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது, அதை பற்றின இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது க்வெஷ்சன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய மெசேஜை ஷேர் பண்ணலாம், காலும் பண்ணலாம், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்னோட நீங்கள் பேச முடியும். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.